ரெட் ஜெயண்ட் எப்படிங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் இந்த டைலாக் வந்த அப்புறமும் ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னா நாங்கள் எப்படி சும்மா இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கண்டனங்களை பதிவு செஞ்சுருந்தாங்க எந்த படத்துக்குன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தானம் நடிப்பில் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வெளியாக இருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துருந்துச்சு அந்த டைலாக் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் சாமியே இல்லைன்னு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தானே அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சந்தானம் சொல்கிற மாதிரியான ஒரு டைலாக் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் இருக்கிற இந்த வசனத்தை படத்தில் வச்சுருக்கும் போது அதை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் முன் வச்சாங்க ஏன் திமுக காரங்களே முன் வச்சாங்க பெரியார் குறித்து அதிகம் பேசக்கூடிய பெரியார் மண் என்று பெருமையாக சொல்லக்கூடிய திமுகவுக்கு நெருக்கமான ரெட் ஜெயின்ட் நிறுவனம் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு முன்னாடி ரெட் ஜெயின்ட் நிறுவனத்தோட இயக்குநராக இருந்தார் அவர் அமைச்சரான பிறகு அதுலேருந்து விலகினாலும் கூட ரெட்ஜெயின்ட் யாரோடது அப்படின்னு எல்லாேருக்குமே தெரியும் அந்த நிறுவனம் பெரியார் குறித்து கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை வச்சுருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் முன் வச்சாங்க ஆனாலும் அந்த பிரச்சனை வந்து அடுத்த நாளே ரெட்ஜெயண்ட்டோட ட்விட்டர் ஹேண்டில் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட ப்ரொமோஷனை அதே டைலாகோட ட்வீட் பண்ணியிருந்தாங்க இது இன்னும் திமுக ஆதரவாளர்களையும் பெரியாரிய உணர்வாளர்களையும் கடும் கோபத்துக்குள்ளாக்குச்சு அதுக்கப்புறமா சரி இப்படி இந்த படத்தோட பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு படத்தை அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி சந்தானம் அவருடைய அஃபிஷியல் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் நாளைக்கு வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் இருந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காரு அந்த போஸ்டரில் ரெட் ஜெயண்ட் லோகோ மிஸ்ஸிங் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வடக்குப்பட்டி ராமசாமியை ரிலீஸ் பண்ணுதுன்னு இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டர்கள் எல்லாம் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் ஃபோட்டோவை கூட பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்திருக்க போஸ்டரில் ரெட் ஜெயிண்ட்டுக்கு பதிலாக ரோமியோ பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறதா இந்த போஸ்டரில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அஃபிஷியலாக ரெட் ஜெயின் தரப்புலேருந்து நாங்கள் இந்த படத்துலேருந்து விலகுறோம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற எந்த தகவலும் சொல்லலை அதே மாதிரி சந்தானம் இருந்தோ எந்த ஒரு விளக்கமோ எதுவுமே சொல்லாமல் இது பிரச்சனைக்குரிய வகையில் இருக்கிறதுனால ரெட் ஜாயின்ட் நிறுவனம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து விலகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இது உண்மைதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் நம்ம கேட்டோம் கேட்டதுக்கு ஆமாங்க இந்த பிரச்சனை வந்து உதயநிதி காது வரைக்கும் போயிருக்கு பெரியார் குறித்து இப்படி ஒரு டைலாக் வந்திருக்கு இந்த படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணால் அது எலெக்ஷன் வேறு வருது பெரிய பிரச்சனையாக மாறுங்க எதிர்கட்சிகள் இதை கூட எடுத்து பேசவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் எதுக்குங்க இந்த படம் வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் உதயநிதி காதுக்கு இதை கொண்டு போயிருக்காங்க உதயநிதிக்கும் சந்தானத்துக்குமான நட் நட்பு அப்படிங்கிறது ஓகே ஓகே இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது சொல்லப்போனால் முதலாளி முதலாளின்னு ரெண்டு பேரும் கூப்பிட்டுப்பாங்க ரெண்டு பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது இது திரைத்துறையை தாண்டி தனிப்பட்ட முறையிலையும் நல்ல நட்பில் இருக்காங்க ஆனால் நட்புக்காக இந்த படத்தை வாங்கலை இந்த படத்தோட கண்டென்ட் இருக்குது அதனால தான் இந்த படத்தை ரெட் ஜாயிண்ட் வாங்கியிருக்கே தவிர உதயநிதி சொல்லி சந்தானத்தோட படத்தை ரெட் ஜாயிண்ட் வாங்கல அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனையும் சொல்கிறாங்க கண்டென்ட் நல்லாயிருக்கு அதனால் வாங்கியிருந்தாங்க சரி இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உதயநிதியில் இதா இன்டர்வென்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டப்போ இல்லைங்க நான் வந்து அமைச்சராக என்னுடைய வேலையை பார்க்குறேன் பெரியார் தொடர்பான கருத்துக்களை யார் எங்கே சொன்னாலும் அவருக்கு எதிராக ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரு பட் இந்த படத்தோட ரிலீஸ் விஷயத்தில் ரெட் ஜெயின் டீமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தேவையில்லாமல் எதுக்கு ஒரு சர்ச்சை அதுவும் எலெக்ஷன் வர நேரத்தில் தேவையில்லாமல் இது ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த நிறுவனம் எடுத்துருக்கிறதாகவும் அந்த நிறுவனத்தில் உயர் பொறுப்பில் இருக்கவங்க அந்த ஐடியாவில்தான் இருக்காங்க ஆனால் இதை வந்து அஃபிஷியலாக சொல்ல வேணாம் சொன்னால் அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகும் அப்படிங்கிறதுனால ரெட் ஜெயின் இருந்து இந்த படத்துலேருந்து நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டும் கொடுக்கணும் கொடுக்கல ரெட் ஜெயிண்டோட அஃபிஷியல் ஹேண்டில் வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு சர்ச்சைக்குரிய வகையில் அவங்க போட்டிருந்த ட்வீட்டும் அப்படியே தான் இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ண போகிற மற்ற படங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்கு இப்போ ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் கூட இந்த வாரம் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் ஆக அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் போஸ்டர்ஸ் இது எல்லாமே ரெட் ஜெயண்ட்டோட ஹேண்டில் இருக்குது அதே நேரத்தில் சந்தானமும் இதை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கார் ஏன்னா சந்தானத்தின் மீது தான் இந்த விமர்சனம் வைக்கப்பட்டது இந்த பிரச்சனை வந்ததுமே சந்தானத்தை ஒரு ட்வீட்டு தான் அவர் பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது இந்த டயலாக வச்சு ஒரு சின்ன வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருந்தார் பிரச்சனை ஆனதுக்கப்புறமா சந்தானம் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கு சந்தானமும் இதுவரையும் விளக்கம் கொடுக்கல ரெட் ஜெயண்ட்டும் விளக்கம் கொடுக்கல ஆனால் இண்டஸ்ட்ரி சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை ரிலீஸ் பண்ணாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க அஃபிஷியலாக எதாவது அனௌஸ்மெண்ட் வருதான்னு பார்ப்போம் நாளைக்கு சிங்கிள் வருவோன்னு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குன்னு வேறு சந்தானம் சொல்லியிருக்காரு அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்